ராஜா பீன்சேன் அப்புறம் அவங்க தம்பி கதாசின் ரெண்டு பேருக்கும் ராஜா வாங்கறதுக்காக சண்டை நடக்குது. அப்புறம் ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. அப்போல இருந்து ராஜாவோட எல்லா பொருட்களும் சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா பேயா மாதிரி அவருடைய எல்லா சொத்துக்களையும் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மும்பையில வெவ்வேறு மியூசியம்ல அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ராஜா பேய், இன்ட்ரெஸ்டிங். அப்ப மேகுலுக்கு ஒரு கால் வருது. ராஜாவோட கிரீடம் காணாம போச்சுன்னு மேகுல் உடனே மியூசியத்துக்கு போறாரு. கிரீடம் இருந்தரும் லாக் ஆயிருந்தது. நீங்க இதை சரியா கவனிச்சு இதுல பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும், அதனால இந்த டோர் ஓபன் ஆயிடும். யோசிச்சு சொல்லுங்க, மேகுல் இப்ப எந்த பட்டன் பிரஸ் பண்ணணும்? இதுல திமிங்கலம், மனுஷ, மாடு, புலி இது எல்லாமே பாலூட்டி வகையை சார்ந்தது. அதாவது அது முட்டை வைக்காது, நேர குழந்தை பெற்றுடும். ஆனா இந்த பறவை முட்டை வைக்கும். மேகுலுக்கு இது புரிஞ்சிருது. அவர் பட்டனை பிரஸ் பண்றாரு, கதவு திறந்துருது. அப்புறம் அவரு உள்ள போயிடுறாரு. டோர் லாக் ஆயிருக்கு, ஆனா திருடு போயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். மேகுல் எல்லா இடத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்றாரு. ஆனா அவருக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. அப்புறம் அவரு கிரீடம் இருந்த லாக்கரை ஓபன் பண்றாரு. அதுல எதுவுமே இல்லை. ஆனா அதுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அவர் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன் லாஜிக்கல் ஆர்மி ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்து மேகுல் ஷாக் ஆகுறாரு? உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா? ரூம்ல எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. லாக்கருக்கு மேலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஆனால் லாக்கருக்குள்ள எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க முடியும்? ஏதோ லாக்கர் உள்ளிருந்து திறந்த மாதிரி. இது எப்படி சாத்தியமாகும்? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப மேனேஜர் மேகுல் கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா இந்த கிரீடத்தை ராஜா பீம்சேன் தான் திருடி இருக்கணும். அவரோட பேய் இந்த மியூசியத்தை நிறைய டைம் சுத்தி சுத்தி வந்திருக்கு. மேனேஜர் கார்டு கூப்பிடுறாரு. அவங்களும் சொல்றாங்க, நேத்து அவங்க ஒரு பேயை பார்த்ததாம், அது சுவரை தாண்டி வந்ததாகவும் சொல்றாங்க. அப்படின்னா டிவியில வந்த அந்த நியூஸ் உண்மைதானாம்? இன்ட்ரெஸ்டிங், ஆனா அப்படி நடக்க சாத்தியம் இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. அப்போ மேனேஜர் சொல்றாரு, பீன்சேன் மறுபடியும் அவரோட பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதை மறுபடியும் அரண்மனைக்கு எடுத்துட்டு போனாரோ என்னவோ, அதனாலதான் இந்த சாபம் முக்தி அடையும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப மேகுலுக்கு ஒரு கால் வருது, வேற ஒரு மியூசியம்லயும் திருடு போயிருக்குன்னு சொல்றாங்க. மேகுல் உடனடியா அவரோட காரை எடுத்து அந்த மியூசியம்க்கு கிளம்பி போறாரு. ஆனா இங்க மறுபடியும் அந்த திருட்டு போன ரூம் லாக் ஆகி இருந்தது. லாக் ஓபன் பண்றதுக்காக இதுல பொருந்தாத ஒரு பட்டனை தேர்ந்தெடுக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க, இதுல பொருந்தாத பட்டன் எதுன்னு? இதுல பொருந்தாத ஒண்ணு ஹெலிகாப்டர். மீதி எல்லாத்தையுமே ரோட்ல ஓட்ட முடியும், ஆனா ஹெலிகாப்டர் வானத்தில் தான் ஓட்ட முடியும். மேகுல் பட்டனை பிரஸ் பண்ணி உள்ள போயிடுறாரு. அதே மாதிரி இங்கேயும் அவருக்கு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. ஆனா அந்த லாக்கரை திறந்ததுக்கு அப்புறம் அந்த லாக்கருக்குள்ள அவருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. This is very interesting. மேனேஜர் சொல்றாரு, இந்த லாக்கர்ல ராஜா பீம்சனோட ஆரம் இருந்தது. அந்த ஆரம் ரொம்ப விலை உயர்ந்தது, அது இப்ப திருடு போயிருக்கு. அப்புறம் அவரு சொல்றாரு, அந்த ஆரம் ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு, கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. இங்க இருக்கிற மேனேஜரும் அதே கதையை தான் சொல்றாரு. அதாவது பீம்சனோட பேய் இங்கேயும் இருக்குன்னு. அப்ப கார்டும் மேகுல் கிட்ட இதையே தான் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு திருட்டு நடந்திருக்கு, அது எல்லாமே ராஜா பீம்சனோடது தான். ஏன் அப்படி நடக்குது, அதெல்லாம் எங்க இருக்கு? அப்ப மேகுலுக்கு கீழே ஒரு பேப்பர் கிடைக்குது. அது ஒரு மேப், அதுல ஒரு ஸ்கொயர் இருந்தது. என்ன இது, இதுல கிரீடம், துணி, அப்புறம் வால், இது எல்லாமே இருக்கே. ஆனா ஏன், இதுக்கு என்ன அர்த்தம்? லாஜிக்கல் ஆர்மி, உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா? கிரீடமும் ஆரமும் ஏற்கனவே திருடு போயிடுச்சு. இந்த ஸ்கொயரோட கார்னர் மியூசியத்தை பாயிண்ட் பண்ணது. எந்த மியூசியம்ல என்ன திருடி இருக்காங்கன்னு, இனிமேல் என்ன திருடுவாங்கன்னு இப்ப புரிஞ்சது. அடுத்த திருட்டு கண்டிப்பா துணியா தான் இருக்கும், அது இந்த மியூசியமா தான் இருக்கும். மேகுல் காரை எடுத்துக்கிட்டு அந்த மியூசியம்க்கு கிளம்பி போறாரு. மேகுல் மியூசியம்க்கு வெளியில ஒரு கார்டு கூட நின்றுட்டு இருந்தாரு. மேகுல் கார்டு ரெண்டு பேத்துக்குமே ஒரு பேய் கண்ணுக்கு தெரியுது. அது சுவர் வழியா உள்ள போயிடுது. மேகுல் உடனே அந்த கார்டு கூட சேர்ந்து உள்ள போயிடுறாரு. ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அப்போ அந்த பேய் ராஜாவோட துணியை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. மேகுல் அதை பின்தொடர்ந்து போறாரு. ஆனா அந்த பேய் அப்படியே மாயமா மறைஞ்சிருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இது எப்படி சாத்தியம்? இது மனுஷன் இல்ல, ஆனா பறந்துட்டு இருந்தது. நிஜமாலுமே இது அந்த ராஜாவோட பேய் தானா? அப்ப மேகுலுக்கு சயின்டிஸ்ட் புல்புலியாவோட கால் வருது. அவர் மேகுல வர சொல்றாரு. சயின்டிஸ்ட் கிட்ட போறதுக்காக அங்க அவரு ஒரு பசிலா செஞ்சு வச்சிருந்தாரு. உங்களால இதை பார்த்து சொல்ல முடியுமா? ஏ பி சி டி எந்த வழியில போனா சயின்டிஸ்ட் அடைய முடியும்னு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. C
சி வழி தான் சயின்டிஸ்ட் கிட்ட போகும். அதுவும் இந்த மாதிரி மேகுல் சி வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்ட் கிட்ட போயிடுறாரு. சயின்டிஸ்ட் மேகுல் கிட்ட சொல்றாரு, அவரு ரொம்பவே விசித்திரமான ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கிறதாம், அதால் அப்படியே மாயமா மறைய முடியும், அந்த சின்னதா இருக்கிறதால காத்துலயும் பறக்க முடியும். அப்போ சயின்டிஸ்ட் மேகுலுக்கு அந்த ரோபோட்டோட சாம்பிளையும் காட்டுறாரு. இன்ட்ரெஸ்டிங், அப்போ இதால் மாயமா மறையவும் முடியும் பறக்கவும் முடியுமா? ராஜா பீம்சேனுக்கும் இந்த ரோபோட்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட், நீங்கள் இந்த மாதிரி வேற ரோபோட்டையும் செஞ்சிருக்கீங்களா? அப்போ சயின்டிஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் ஒரே ஒரு ரோபோட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கிறதாம், அது மட்டும் இல்லாமல் ரோபோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை மறைச்சி வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. அந்த ஃபார்முலா எங்க இருக்கு, எங்கிட்ட காட்டுங்க. ரெண்டு பேரும் ஒரு லாக்கர் கிட்ட வராங்க. அந்த லாக்கர் லாக்காக இருந்தது. உங்களால் இந்த லாக்கரை பார்த்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடை சொல்ல முடியுமா? இதில் பொருந்தாத ஒரு பொருளோட பட்டனை தேர்ந்தெடுக்கணும். யோசிங்க உங்க ஆன்சரை, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இதில் எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இதில் பொமோகிரானேட் அதாவது மாதுளை இதில் மஞ்சள் கலரில் இல்லை. அதான் வேறுபட்ட ஒன்று. சயின்டிஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த லாக்கரை திறக்கிறாரு. அதில் எல்லா பேப்பருமே சரியாக தான் இருந்தது. மேகுல் அந்த பேப்பரை உத்து பார்த்துடுறாரு. அவரு கண்டுபிடிச்சிடுறாரு இதில் ஒரு சிலது ஃபேக்குன்னு. மேகுலுக்கு எப்படி புரியுது இதில் இருக்கிற ஒரு சில பேப்பர் ஃபேக்னு? உத்து பாருங்க, பேப்பரோட ஃபாண்ட் வித்தியாசமாக இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பிரிண்டர் கிட்ட வாங்கியிருக்காங்க, அப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு பிரிண்டர் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை ஏன் வெவ்வேறு பிரிண்டர் கிட்ட இருந்து பிரிண்ட் பண்ணணும்? அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு, அதோட இடத்துல வேற ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுட்டாங்க. சயின்டிஸ்ட் அந்த பேப்பரை செக் பண்ணுறாரு. அப்படியே அவர் ஷாக் ஆகிடுறாரு. யாரோ ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ரூம்குள்ளே வராங்க? அப்புறம் உங்களுக்கு யாருமே இல்லாத சந்தேகம் இருக்கா? கடந்த ரெண்டு வாரமாக இந்த ரூம்குள்ளே வெறும் மூணே பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. ரூம்குள்ளே சிசிடிவி இல்லை, ஆனால் கண்டிப்பாக வெளியே சிசிடிவி இருக்கு. மேகுல் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு. அதில் ரெண்டு ஃபுட்டேஜ் மேலே சந்தேகம் வருது. இது முதல் ஃபுட்டேஜ், இது ரெண்டாவது ஃபுட்டேஜ். மேகுல் இந்த ரெண்டு ஃபுட்டேஜையும் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு அதை யார் பண்ணாங்கன்னு. லாஜிக் எல்லாருமே உங்களால் சொல்ல முடியுமா அது யாருன்னு? பின்னாடி இருக்கிற இந்த பையனை பாருங்க. இந்த பையனோட கழுத்துக்கு கீழே ஏதோ கொஞ்சம் பேப்பரை வச்சிருக்கான். முதல் ஃபுட்டேஜில் அது வெள்ளை கலராகவும் பிளாங்காகவும் இருந்தது, ஆனால் ரெண்டாவது ஃபோட்டோவில் அதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அப்போ இது யாரு? அப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இவர் இங்கே முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஒரு வாரம் காணாமல் போயிட்டதாகவும் இப்போ வேலையை விட்டுட்டதாகவும் சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங், இப்போ இந்த ரோபோவை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கான வழி என்ன? இந்த ரோபோட் ஒரு மெட்டலுக்குள்ளே போகலாம், ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கருக்குள்ளே கிடைச்சது, அதனால் உள்ளே போக முடிஞ்சது, ஆனால் வெளியே வர முடியல, அதனால தான் ரோபோட் லாக்கரை ஓப்பன் பண்ணியிருந்தது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் அதே மாதிரி ஒரு மெட்டல் ரூமை செய்யணும், அதால் அது வெளியவே வரக்கூடாது. மேகுல் உடனே அடுத்த மியூசியமுக்கு கிளம்பி போகிறாரு. அப்புறம் சீக்கிரமாகவே அடுத்த மியூசியமுக்கு வந்துடுறாரு. அப்புறம் போலீஸோட உதவியால் அங்கே ஒரு மெட்டல் ரூமை உருவாக்குறாரு. அப்புறம் அரசரோட வாளை அந்த ரூம்குள்ளே வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு ரோபோட் வந்துடுது. அப்புறம் மெட்டல் சுவரையும் கிராஸ் பண்ணி ரோபோட் உள்ளே வந்துடுது. அப்புறம் அந்த வாளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போக முயற்சி பண்ணுது, ஆனால் அதால் வெளியே போக முடியல. மேகுல் அந்த ரூம்லேயே ஒளிஞ்சிருந்தாரு. வெளியே வந்து அவர் அந்த ரோபோட்டை டிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஆனால் கேள்வி என்னென்னா, இந்த திருட்டுலாம் யார் பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தான். அப்போ மேகுலுக்கு சயின்டிஸ்டோட கால் வருது. அவர் மேகுல்கிட்ட சொல்கிறாரு, ராஜா பீம்சனோட எல்லா பொருட்களும் ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. அந்த மெட்டீரியல் ரொம்பவே பவர்ஃபுல், அதை யாராலையுமே உடைக்க முடியாது. இது ஸ்பெஷல் மெட்டீரியலாக இருந்து தப்பானவங்க கேட்க போனால் அப்புறம் தப்பு தப்பான விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிரும். லாஜிக்கல்லாருமே என்ன மெட்டீரியல் இது, அப்புறம் இந்த திருட்டுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? அடுத்த வாரத்தில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.